ரசிகர்களே, துணிச்சலும் ஆர்வமும் இருந்தால் எந்த கலைஞரும் ரசிகர்களின் பாராட்டை பெற்றுவிட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய இசை மாலையில் புதுமுக அங்கத்தில் இடம்பெறவிருக்கும் கலைஞர் ராஜி என்று கூறலாம். நிறைவான எண்ணம் இருந்தது கலைத்துறைக்கு வர. மனதிற்குள் ஆசை நிறைந்திருந்தது தொலைக்காட்சியில் தோன்ற. வாய்ப்பு தேடி வருமா என்று காத்திருந்த வழியில் கானாவின் அழைப்பு வந்தது. ஹலோ யார் பேசுறது படைப்பில் நடிக்க இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் தீவிர முடிவில் வந்தார், நடித்தார், பாராட்டையும் பெற்றார். வணக்கம். இந்த வாரம் உங்க நாடாரியாவில் நாடாரியாமா நாடாரியா நாடாரியா அழகா சொல்லு சொல் சுத்தம் வேணுமா? அடுத்து ஒரு காதல் பாடல்கள் பார்க்க போறீங்க. ஒரு காதலன் அவங்க காதலி கிட்ட அவங்க வாழைக்காய் கேட்கறாங்க. அஞ்சோ சாமி 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 ஏமா வாழைக்காயா? வாழைக்காய் எங்க இருந்துமா வந்து வாழைக்காய்? ஐயோ வாழ்க்க வா வாழ்க்க. இவரின் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக அடுத்தடுத்து தொலைக்காட்சி மற்றும் வீசிறி படங்களில் தொடர்ச்சியான வாய்ப்புகள் வர துவங்கின. மலாய் டெலி மூவி தொடங்கி சனாரியோ வரை பாராட்டத்தக்க வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்தது. சாதாரண ஒரு நடன கலைஞராக ஆரம்பத்தில் இவர் இருந்தாலும் தன் வளர்ச்சி முக்கியம் என கருதி இவர் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சிகளில் சிறப்பான வாய்ப்புகள் இவரை தேடி வந்தன. இன்று ஏராளமான விசிறி படங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் என வரிசையாக குறிப்பிடலாம். அடுத்தது உங்களை சிரிக்க வைக்க ஒரு நாட்டுச்சுவை. ஐயோ 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 நாக்குச்சுவையா? எம்மா நாக்குச்சுவை எங்க இருந்துமா வந்து நாக்குச்சுவை? இது என்ன திண்டன் புரோகிராமா? நகைச்சுவைமா நகைச்சுவை. உள்ளூர் நாடக இயக்குநர்கள் வரிசையில் இவருக்கு அதிகமான நாடக வாய்ப்பை வழங்கியவர் கானா. ரோசா பூ சின்ன ரோசா பூ சொல்லும் ரோசா பூ இயக்குனர் திரு சுகன் பஞ்சாட்சரம், கலைஞர் நண்டு மற்றும் சில கலை குடும்ப தோழர்கள் இவருக்கு ஆலோசனைகள் வழங்கியதன் மூலம் தன் திறனை மென்மேலும் வெளிப்படுத்த முடிந்தது என கூறுகிறார். இதாமா கடைசி டயலாக்கு, இதையும் சொதப்பிடாதமா தாய்ப்புலமே உன கையெடுத்து கும்பிடுறேன். கொஞ்சம் அழகா பேசியா கேமரா பத்தி பேசு, பொறுப்படியா பேசுமா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவாகுது. சரிங்க ராசிக்காரங்களே, ராசிக்காரன் நம் நாட்டு கலைஞர்கள் அனைவரின் திறனையும் வெகுவாக பாராட்டும் இவர் சவால் மிகுந்த பல காட்சிகளில் நடித்துள்ளதை பெருமையாக பண்பாக குறிப்பிடுகிறார். தனக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரம் எதுவானாலும் மனதார ஏற்றுக்கொண்டு தன் திறனை முழுமையாக அதில் வெளிப்படுத்த முயல்வது இவரது தனி சிறப்பு. இவரது முயற்சிகள் வெல்ல வாழ்த்துகிறது இசை மாலை. நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் அந்த நேரமடா.